ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ எக்ஸாமுக்காக மேக்ஸில் அந்த கோட்பாடுகள் பற்றி பார்க்க போகிறோம். நம்ம ஏற்கனவே இங்கிலீஷில் இதை பற்றி நம்ம வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோ லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். நம்ம கண்டினியூஸாக இதை வந்து தமிழில் பார்க்க போகிறோம். தமிழில் வந்து இதில் மொத்தம் ஒரு 10 லிருந்து 15 பாயிண்ட் வரைக்கும் வரும். நீங்கள் வந்து கண்டினியூஸாக வரிசையாக பார்த்துக்கிட்டே வாங்க. நம்ம பேசிக்கில் வந்து பார்ப்போம். ஃபஸ்ட்டு முழு எண்கள் அப்படின்னா என்னென்னு பார்ப்போம். முழு எண்கள்னால் ஜீரோலேருந்து ஆரம்பிக்கும். ஹோல் நம்பர் 0, 1, 2, 3, 4, 5 ஆரம்பிக்கிறது வந்து முழு எண்கள். இது வேறு என்ன சொல்லுவாங்கன்னா நிறைவு எண்கள் அப்படிம்பாங்க. அதுக்கடுத்து இயல் எண்கள். இயல் எண்கள் நேச்சுரல் நம்பர்ஸ் அப்படின்னு என்னென்னா 1, 2, 3, 4, 5. 1, 2, 3, 4, 5லேருந்து ஆரம்பிக்கிறது, 1லேருந்து ஆரம்பிக்கிறது தான் வந்து இயல் எண்கள். இதை வேறு என்னெல்லாம் சொல்லுவாங்கன்னா எண்ணும் எண்கள் அப்படிம்பாங்க. எண்ணும் எண்கள்னால் கவுண்டிங் நம்பர்ஸ். அதுக்கப்புறம் வந்து மிகை மூல எண்கள் அப்படிம்பாங்க. அப்படின்னா வந்து பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ் அப்படிம்பாங்க. அடுத்து வந்து வகுத்திகள். வகுத்திகளுக்கு என்ன டெஃபினேஷனா, ஒரு எண்ணை மீதியின்றி வகுக்கும் எண்கள் அனைத்தும் அந்த எண்ணின் வகுத்திகள். அதாவது ஒரு நம்ம நம்ம டிவைஸ் பண்ணுறோம்னா 0 முதல் 0 வர எல்லா நம்பருமே அதோட வந்து வகுத்திகள் ஆகும். அதுக்கடுத்து வந்து காரணிகள். காரணிகள் அதோட டெஃபினேஷன் பார்த்தீங்கன்னா, காரணிகள் என்பது ஒரு எண்ணின் வகுத்திகளில் ஒன்று மற்றும் அதே எண்ணை தவிர பிற வகுத்திகள் ஆகும். அதாவது உங்களுக்கே தெரியும், இப்போ 45 எடுத்துக்கிட்டோம்னா என்ன நம்பரெல்லாம் டிவைட் ஆகும்னா 1, 3, 5, 9, 15, 45. இதில் வந்து ஒன்றே அதே நம்பர், 1, 45 ரிமூவ் பண்ணிட்டோம்னா மற்ற இருக்கிறது 3, 5, 9, 15. இதுதான் வந்து 45 வந்து காரணி. அதுக்கடுத்து பகா எண்கள். பகா எண்கள் அது வந்து பகா எண்கள் வந்து என்ன டெஃபினேஷன் பார்த்தீங்கன்னா, ஒன்று மற்றும் அதே எண்ணால் மட்டுமே வகுப்படும் எண்கள் பகா எண்கள். அதாவது ஒரு நம்பர் எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த நம்பர் வந்து 1ஆல் டிவைட் ஆகணும். அதுக்கப்புறம் வந்து அதே நம்பரால் மட்டும் தான் டிவைட் ஆகணும், மற்ற எந்த நம்பராலையுமே டிவைட் ஆகக்கூடாது. அதாவது அதுக்கு 2 வந்து பகுதிகள் மட்டும்தான் இருக்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் ஒன்று பார்த்துக்கிட்டிங்கன்னா, 1 அப்படிங்கிற ஒரு நம்பர் வந்து எல்லா நம்பரையுமே காமனாக வந்து டிவைட் பண்ணும். அதே நீங்கள் ஆச்சுக்கோங்க. பகா எண்கள்னால் 1, அதுக்கப்புறம் அதே நாள் மட்டும் தான் டிவைட் ஆகணும், வேறு எந்த என்ன நம்பராலுமே டிவைட் ஆகக்கூடாது. அதாவது அதுக்கு 2 வகுத்திகள் மட்டும்தான் இருக்கணும். அதான் வந்து பகா எண்கள். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, 1ங்கிற நம்பர் வந்து ஒரு பகு எண்ணும் கிடையாது, பகா எண்ணும் கிடையாது. ஏன்னா அதுக்கு ஒரே வகுத்தி மட்டும்தான் இருக்குது, 1 மட்டும்தான் 1 வந்து டிவைட் பண்ணும். அதனால் வந்து ஒரு பகு எண்ணும் கிடையாது, பகா எண்ணும் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் இரட்டைப்படை எண்கள். இரட்டைப்படை எண்களில் வந்து 2 தவிர எல்லா எண்ணுமே பகு எண்கள் தான். அதாவது இரட்டைப்படையில் இருக்க ஒரே ஒரு பகா எண் எண்ணு பார்த்திங்கன்னா 2 மட்டும்தான், மற்ற எல்லாமே பகு எண்கள் தான். பகு எண்கள்னால் பகா எண்ணுக்கு அப்படியே ஆப்போசிட், 2க்கு மேற்பட்ட வகுதிகளை கொண்ட எண்கள் வந்து பகு எண்கள். அடுத்து பகா எண்களில் பார்த்தீங்கன்னா, பகா எண்களில் வந்து காரணிகள் கிடையவே கிடையாது. ஏன்னா பகாயன்களில் பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து 2 வகுத்தி தான் இருக்கும், 1 இருக்கும் அதே நம்பரும் இருக்கும். நம்ம காரணிகள்னு சொல்லிட்டு எதாவது சொல்லுவோம்னா, 1 அதே நம்பரையும் தவிர மிச்சம் இருக்க வகுதிகள் தான் வந்து நம்ம காரணிகள்னு சொல்லி சொல்லுவோம். அதனால் வந்து பகாயன்களில் வந்து காரணிகள் கிடையாது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, மீச்சிறு பொது மடங்கு மீப்பெரு பொது வகுத்தி. மீச்சிறு பொது மடங்குன்னா எல்சிஎம். எல்சிஎம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எண்களின் பொது மடங்குகளின் மிகவும் சிறிய மடங்கு அவ்வெண்ணின் மீச்சிறு பொது மடங்கு எனப்படும். அதாவது ஒரு 2 எடுத்துக்கிட்டு வச்சுக்கோங்களேன், அதில் வந்து அதோடய மடங்குகளில் பொதுவாக இருக்க சின்ன மடங்கு தான் வந்து மீச்சிறு பொது மடங்கு. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா, மீப்பெரு பொது வகுத்தி அப்படின்னா வெவ்வேறு எண்களின் பொது வகுத்திகளில் மிகவும் மிகப்பெரிய வகுத்தி அவ்வெண்ணின் மீப்பெரு பொது வகுத்தி எனப்படும். அதாவது ஒரு ரெண்டு நம்பர் எடுத்துக்கிட்டிங்கன்னா, அது ரெண்டுத்தையும் வகுக்கிற எண்ணில் வந்து பெரிய எண் தான் வந்து மீப்பெரு பொது வகுத்தி, பொதுவாக வகுக்கிற பெரிய எண், அதை வந்து மீப்பெரு பொது வகுத்தி அப்படிம்பாங்க. அடுத்து வந்து அடுத்து சார்பக எண்கள். சார்பக எண்கள்னு எதை சொல்லுவாங்கன்னா, எந்த ஒரு வரிசை சுவடியில் உள்ள எண்களின் மீப்பெரு பொது வகுத்தி 1 எண்ணில் அவை வந்து சார்பக எண்கள். அதாவது ஒரு வரிசை சுவடியில் உள்ள எண்களோட வந்து மீப்பெரு பொது வகுத்தி 1 இருந்துச்சுன்னா அது வந்து சார்பக எண்கள் அப்படிம்பாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, பகா காரணிப்படுத்துதல். பகா காரணிப்படுத்துறதுக்கு டெஃபினேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எந்த பகு எண்ணையும் 1க்கு மேற்பட்ட பகா எண்களின் பெருக்களாக மாற்றும் முறையை பகா காரணிப்படுத்தல் என்கிறோம். அதாவது இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து 6 ஒரு பகு, இதை வந்து 1க்கு மேற்பட்ட, அதாவது 2ங்கிறது ஒரு பகா எண், 3ங்கிறது ஒரு பகா எண், 2 × 3 = 6, அது 1க்கு மேற்பட்ட பகா எண்களின் பெருக்கள் முறையாக மாற்றலாம். இதான் வந்து பகா காரணிப்படுத்துதல் என்கிறோம். இதான் அதுக்கான டெஃபினேஷன்.